அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஸ்ரீமத்தே விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஏதவே நந்தநந்தன சுந்தரிய கோதாய நித்திய மங்களம். எல்லா புகழும் ஆண்டாளுக்கே. நரசிம்மன் திருவடிகளே சரணம். வாஸ்துவில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான விஷயம், எந்த பக்கம் பள்ளம் இருக்கலாம், எந்த பக்கம் உயரம் இருக்கலாம். பள்ளம் வடகிழக்கில் இருக்க வேண்டும். எந்த பக்கத்தில் பள்ளம் இருக்கக்கூடாதுன்னா தென்மேற்கு பகுதியில் பள்ளம் இருக்கக்கூடாது. தென்மேற்குன்றது தெற்கும் மேற்கும் சந்திக்கக்கூடிய, வடகிழக்குன்றது வடக்கும் கிழக்கும் சந்திக்கக்கூடிய இடம். அப்போது பள்ளம் தானே இருக்கலாம், அப்போ செப்டிக் டேங்க் இருக்கலாமா? அதுவும் பள்ளம் தானேன்னு ஒரு கேள்வி வரலாம். செப்டிக் டேங்கோட ஃபங்க்ஷனாலிட்டி வேறு, அது வந்து ஒரு அது ஒரு பெரிய கருத்து அதுக்குள்ளே இருக்குது. செப்டிக் டேங்க் பள்ளமாக இருந்தாலும், அதற்காக பள்ளம் எடுக்கப்பட்டாலும் செப்டிக் டேங்க் வடகிழக்கில் வரக்கூடாது. அப்போ என்னெல்லாம் வரலாம் வடகிழக்கில் பள்ளமாக இருக்கலாம்னா, போர் தாராளமாக வரலாம், கிணறு தாராளமாக வரலாம். கிணறு என்பது கைப்பிடி சுவர் இல்லாமல் காம்பவுண்டட், அதாவது வந்து தரையோடு தரையாக கிரில் மெஷ் போட்டு அது போல் கிணறு அமைச்சிக்கலாம். நீங்கள் அதை சுற்றி சுற்றுச்சுவர் போடும்போது அது வந்து ஒரு எக்ஸ்டெண்டட் ஆகிடுது அந்த வடகிழக்கு பகுதியில். ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்ட் கண்டிப்பாக வடகிழக்கில் தான் வர வேண்டும். அப்போ வடகிழக்கில் வரக்கூடாதுன்னா செப்டிக் டேங்க் வரக்கூடாது. தென்மேற்கில் உயரமாக இருக்கலான்னா என்னெல்லாம் உயரமாக இருக்கலாம்? எனக்கு தெரிஞ்சு தண்ணி தொட்டி வைக்கலாம், செல்ஃபோன் டவர் கூட வைக்கலாம், பட் அது வீட்டுக்கு நல்லதல்ல. கதிர் இயக்கம், அந்த கதிர்வீச்சுகள், இபி டிரான்ஸ்ஃபார்மர் போன்ற இபி டவர்ஸ், அந்த பெரிய ஹை டென்ஷன் லைன் டவர்ஸு டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் வந்து தென்மேற்கில் வரக்கூடாது. அப்போ அங்கே பள்ளம் வரலாமான்னா கிணறோ போரோ வரக்கூடாதுன்னா வரக்கூடாது. தென்மேற்குன்றது உயரமாக இருக்க வேண்டிய பகுதி, அது 100% அந்த இடத்துல பள்ளம் இருந்தால் அது மூடப்பட்டே ஆக வேண்டும். இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம். இதில் வந்து எந்த செகண்ட் தாட்டும் வேணாம். கிணறை வந்து மூடுறது பாவம்னு நினச்சிங்கன்னா அப்புறம் வந்து அதுக்கான நெகட்டிவான விஷயங்கள் அது நடக்கிற பட்சத்தில் நம்ம தான் அனுபவிச்சாகணும். நான் நெகட்டிவாக சொல்கிறதுக்கு இந்த இடத்துல இல்லை. ஸோ நீங்கள் நான் சொல்கிற விஷயத்தை பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு மிக பிரமாதமான பிரம்மாண்டமான வெற்றிகளை குவிக்க பாசிட்டிவாக வாழ த பெஸ்ட் ஆட்டிடியூட் என்று பேர் வாங்க, மிக சிறந்த வள்ளல் என்று பேர் வாங்க. உங்கள் பிள்ளைகள் மிக நன்றாக படிப்பார்கள், மிக அற்புதமான குணங்கள் கொண்டவர்கள் என்ற ஒரு பெயரை வாங்க. நான் சொல்லுகின்ற அமைப்பிலே நீங்கள் ஆண்டாள் வாஸ்துபடி வீடு கட்டி அற்புதமாக வாழ வேண்டும் என்று என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். ஆண்டாள் வாஸ்துவின் துணையுடன் நீங்கள் அனைவரும் வாழ வேண்டும். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம்.